ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு முஸ்லீம் லுக் கிரியேட் பண்ணியிருக்கோம் எங்கள் மாடலுக்கு. ஸோ அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஏதோ ஃபீட்பேக் பண்ணுறாங்க, கேட்டுடலாமா? ஸ்ட்ரைட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு ஐடியா வந்துடும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க. இன்னைக்கு என்ன லுக் பார்க்குறீங்க? என்ன லுக் பார்த்தோம் இருக்கா? இன்னைக்கு முஸ்லீம் நீங்க தான் ஃபீல் பண்ணீங்கல்ல, அதனால உங்களை ஃபோக்கஸ் பண்றேன், ஜூம் பண்ணி காட்டுறேன். ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் க்வெஸ்சன் இருந்துச்சுன்னா கேளுங்க. கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. போதும் போதுங்கிற அளவுக்கு டவுட் கேட்பீங்க. நீங்க எவ்வளவு டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நாங்க ரெடி. நிலா காக்கா எதிர்பார்ப்போட இருக்கேன். யாரால என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறீங்க? என்ன சின்ன கமெண்ட் பண்றேன். ஏய், அது என்னடா ரெண்டு பேர் எல்லாமே தான் பாருங்க. எல்லாருமே கொடுத்துதான் ஆகணும், இங்க வேற வழியே இல்லையா? அதிகமா ரெண்டு பேருக்கும் வந்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க.
பட் உங்க நீங்க ரெண்டு பேருமே மலையாளி மாதிரி இருக்கீங்க ஆக்சுவலி. ஒருவேளை பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால எங்க அம்மா மலையாளி தான் பாதி. ஓ அப்படியா, மிக்சிங் அதனாலதான் ரெண்டு பேரும் மேட்ச் ஆயிருக்கீங்க. வேற யாரும் இங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க நீங்க ரெண்டு பேர் பின்னாடி? எந்த ஊர் நீங்க? கோவில்பட்டி. ரெண்டு பேருமே கோவில்பட்டி. நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி? எஸ் மேம். ஓ ஃப்ரெண்ட்ஸ்னா எப்படி? என்ன செய்யறதும் எடுத்துக்கிறீங்க நல்லா இருக்கு. எல்லாமே எல்லாம் இது எதுக்காக இது பண்ணலாம்? சில பிரைட்ஸ் இப்படி லைக் பண்ணுவாங்க, சில சமயம் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸோ அப்போ டக்குன்னு இந்த மாதிரி முடிக்க வேண்டியதெல்லாம். சில பேரோட ஹேர் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், ஸோ அப்போ சம்டைம் அந்த ஹேர் ஸ்டைலுக்கு பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்க வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டலாம்.